வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணாதது பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் என்பது அந்த தேனி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகம் விளையுதுங்க. அதை மொத்தமாக உற்பத்தி செய்கிறார் ஒருத்தர், அதாவது மொத்தமாக உற்பத்தி செய்து அதை சுத்தப்படுத்தி ரகவாரியாக விற்பனை செய்கிறாருங்க. ஏலக்காய் மட்டுமின்றி முந்திரி பருப்பு, லவங்கம், இந்த மாதிரி கிராம்பு, இது போன்று பல்வேறு மலைத்தோட்ட பயிர்கள், மிளகு முதற்கொண்டு மொத்த விற்பனைங்க. இது சில்லறை விற்பனை இல்லை, மொத்த விற்பனை தான். அதாவது ஏலக்காய் பெரும்பாலும் மருத்துவத்துக்கும் வீட்டுக்கு சமையலுக்கும் பெரும்பாலும் பயன்படுதுங்க. மிளகும் அதேமாரி மருத்துவத்திற்கும் பல்வேறு வகையான வீட்டு உபயோகப் பொருட்களாகவும் பயன்படுதுங்க. இதில் வந்து ஏலக்காய் என்ன சைஸு அதோடய விலை இப்போ சொல்கிறேன் கேளுங்க. பச்சை ஏலக்காய் 8++ விலை வந்து ஒரு கிலோ 1495 ரூபாங்க. இதிலே வந்து 8 mm அதோடய விலை 1475. இதிலே வந்து 7-8 mm இதோட விலை 1395. 7-8 mm 1350. 7 mm போல்டு 1295. 6.5-7.5 1250. 6 mm 1190. லூஸு எல்லாமே கலந்தது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாங்க. முந்திரி பருப்பு வந்து 1 கிலோ 750 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. மிளகு வந்து சாதாரணம் 500 ரூபா, அதிலே ஒஸ்தி நல்லா உயர்தரமானது 650 ரூபாங்க. இது முன்னாடி ஹோல்சேலுங்க, ரீட்டெயில் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 1 கிலோவுக்கு மேலே தான் தருவாங்க. வாங்கி உங்கள் கடைகளில் விற்கிறவங்க வாங்கி விற்கலாங்க. மேலும் சிறு சிறு பாக்கெட் போட்டு லோக்கலில் இருக்கிற மளிகை கடையில் கூட இதை விற்கலாங்கங்க. இதை ஏற்கனவே எங்கள் நான் ஐடியா சொல்லி ஒரு நபர் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு வராருங்க. அதாவது ஏலக்காய், கிராம்பு, திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சிறு சிறு பாக்கெட்டாக போட்டு அட்டையில் அடித்து அதை ஹோல்சேலாகவும் சில்லறையாகவும் பல்வேறு சிறிய கடைகளில், மளிகை கடைகளில் போட்டு நல்லா விற்பனை செஞ்சு நல்லா லாபம் பெறாருங்க. நீங்களும் அது போன்ற முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லா வருமானம் பெறலாங்க. குறைஞ்ச முதலீட்டு போதுமானதுங்க இதுங்க. ஒரு 10,000 ரூபா இருந்தால் கூட போதுங்க. பாக்கெட் போட்டு நீங்கள் நல்லா தினசரி ஒரு குறைஞ்சது 1000 ரூபா வரைக்கும் வருமானம் பெறலாங்க. தொடர்ந்து எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள். இது போன்ற பயனுள்ள பல்வேறு தொழில் விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு வரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருவோம், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. இப்போது பார்க்குற அந்த ஏலக்காய் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துங்க. நமக்கு சமையலுக்கு மட்டுமின்றி மருத்துவத்துக்கு இது முக்கியமானதுங்க. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாங்க. அதேமாரி கிராம்புங்க, அதுவும் வந்து சமையலுக்கு பயன்படுது, மருத்துவத்துக்கு பயன்படுது. முந்திரியும் அதேமாதிரி தாங்க. எல்லாமே இதில் பயன்படக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே, வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம சமையலுக்கு மட்டுமின்றி மருத்துவ பொருட்கள், மருந்து பொருட்களை தயார் பண்ண தான் மிக அதிக அளவு பயன்படுது. மிளகும் அதற்கு உதாரணங்க. இதோட ஹோல்சேல் அதாவது அந்த போடி நாயக்கனூரில் ஒருத்தர் JJKM ட்ரேடர்ஸ் போடி நாயக்கனூர், அவர் தான் இதை இது பண்ணுறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவரோட முகவரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து பாருங்கள்,